மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் கணித பாடத்தினுடைய சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருப்பது அதாவது தரம் நான்கினுடைய பொதுவான சில கணித செய்கைகளை நாங்கள் பார்க்கலாம். இது வந்து பகுதி ஒன்றுக்குரிய வழிகாட்டியாகவும் அமையும். அந்த வகையில் அந்த கணித விடயங்களை கணித பிரச்சனங்களை நாங்கள் இப்போது பார்த்து கொள்ளலாம். சரியானே ரைட். இவை வந்து பகுதி ஒன்றுக்குரிய வழிகாட்டியாகவும் அமையும். சரியா பிள்ளைகள், ரைட், பார்த்து கொள்ளுங்கோ. வேலையொன்றை 5 மனிதர்கள் 8 நாட்களில் செய்து முடிப்பார். சரியா பிள்ளைகள், வேலையொன்றை 5 மனிதர்கள் 8 நாட்களில் செய்து முடிப்பர். சரியானே ரைட். அந்த வகையில் அந்த வேலையை 5 மனிதர்கள் 8 நாட்களில் செய்து முடிக்கிற வேலையை 2 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? 5 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் என்றதுதான் வினா. சரியா பிள்ளைகள், இது வந்து உங்களுக்கு பகுதி ஒன்றுக்குரிய வழிகாட்டியாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியானே ரைட். அதாவது வேலையொன்றை 5 மனிதர்கள் 8 நாட்களில் செய்து முடிப்பர். அப்போ 5 மனிதர்கள் 8 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கணுமாக இருந்தால் அங்கு செலவிடப்படுகின்ற மனித நாட்கள் எத்தனை என்று பார்க்க வேண்டும். சரியா பிள்ளைகள், மடிவா கவனித்து கொள்ளுங்கோ. மனித நாட்கள் எத்தனை என்று சொல்லி நாங்கள் கணக்கிட வேணும். ரைட். அப்போ மனித நாட்களை நாங்கள் கணக்கிடுவதற்கு இந்த வேலை செய்கிற மனிதர்களுடைய எண்ணிக்கையை வேலை செய்வதற்கு செலவாகின்ற நாட்களினுடைய எண்ணிக்கையால் பெருக்குகிற போது மனித நாட்கள் கிடைக்கும். என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? மனித நாட்கள் கிடைக்கும். வடிவா கவனித்துக் கொள்ளுங்கோ. சரியா பிள்ளைகள், அதாவது மனித நாட்களை நாங்கள் கணக்கிடுகிற போது மனிதர்களுடைய எண்ணிக்கையால் வேலையை செய்கிற மனிதர்களுடைய எண்ணிக்கையால் அந்த வேலை செய்வதற்கு எடுக்கின்ற நாட்களுடைய எண்ணிக்கையை பெருக்கிற போது மனித நாட்கள் கிடைக்கும். சரியா பிள்ளைகள், அப்போ இந்த வினாவை வைத்துக்கொண்டு நாங்கள் முதல் மனித நாட்களை கணக்கிடுவோம். ரைட். அப்போ மனித நாட்கள் 5 மனிதர்கள் தர பெருக்கல் அடையாளம் 8 நாட்கள் என்று சொல்கிற போது இங்கே 40 மனித நாட்கள் இங்கே செலவாகிற போகிறது. என்ன பிள்ளைகள்? 40 மனித நாட்கள் இங்கு செலவாகிறது. சரி, இப்போ இந்த வேலையைத்தான் 5 மனிதர்கள் 8 நாட்களில் செய்கிற இந்த வேலையைத்தான் 5 மனிதர்கள் 8 நாட்களில் செய்கின்ற இந்த வேலையைத்தான் 2 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்வார்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. 2 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்வார்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. சரியா பிள்ளைகள், அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த 40 மனித நாட்கள் என்றதை ரைட். அப்போ இதில் இந்த மனிதர்களுக்குரிய நாட்களை காண்றது எப்படி என்று சொன்னால், நாட்கள் எண்ணிக்கை தானே காணப்போகிறோம். மனித நாட்களை வந்து மனிதர்களுடைய எண்ணிக்கையினால், அதாவது இந்த வேலையை இன்னொரு தொகையினர், அதாவது வேறு மனிதர்கள் செய்ய போகிறார்கள், அந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையால் மனித நாட்களை அந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையினால் வகுக்கிற போது அதற்கு செலவாகிற நாட்களுடைய எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ மனித நாட்கள் வந்து 40, திரும்ப அந்த வேலையை செய்ய போகின்ற மனிதர்களுடைய எண்ணிக்கை 2. ஆகவே 40 2 வகுக்கிறோம். ஏன்னா 40 2 வகுத்து கொள்ளுறோம். 4 2 முறை 2 4 4 4 கழித்தால் 0. 0 2 இல்லாதபடியால் இந்த 0 திறக்கிறார்.
பார்க்க இப்போ இந்த பூஜ்ஜியத்துக்குள்ளேயும் இரண்டு இல்லை, ஆகவே இங்கே பூஜ்ஜியம் போடுறேன். ஆக 40 இரண்டால் வகுக்கிற போது 20 விடையாக வரும். இந்த 20 தான் விடை, அதாவது 20 நாட்கள். என்ன பிள்ளைகள், 20 நாட்கள் என்று சொல்லி எங்களுக்கு கிடைக்கும். 20 நாட்கள் என்று சொல்லி இது விடை எங்களுக்கு கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்போ இங்கே வந்து கேட்கப்பட்டது, குறித்த ஒரு வேலியை ஏன்னா குறித்த தொகையினரை கொண்டு செய்து முடித்தால் அதே வேலியை இன்னொரு தொகையினரை கொண்டு நாங்கள் செய்கிற போது எவ்வளவு நாள் செலவாகும்? ரைட். அப்போ நாங்கள் இங்கே முதல் என்ன செய்கிறோம், மனித நாட்கள், மனித நாட்களை கண்டுபிடிக்கிறோம். மனிதர்கள், குறித்த வேலியை செய்கின்ற மனிதர்களுடைய எண்ணிக்கையை அந்த வேலையை செய்வதற்கு செலவாகின்ற நாட்களுடைய எண்ணிக்கையினால் பெருக்குகின்ற போது மனித நாட்கள் வரும். அந்த மனித நாட்களை வந்து நாங்கள் திரும்ப அந்த வேலையை செய்வதற்கு பயன்படுத்தப்பட போகின்ற மனிதர்களுடைய எண்ணிக்கையினால் வகுக்கிற போது அதற்கு தேவையான அல்லதுக்கு அதற்கு செலவழிய போகின்ற நாட்களுடைய எண்ணிக்கை கிடைக்கும். எப்படி மனித நாட்களை, மனித நாட்களை மனிதர்களுடைய எண்ணிக்கையினால வகுத்து கொள்ளுறோம். மனிதர்களுடைய எண்ணிக்கையினால மனித நாட்களை நாங்கள் வகுத்து கொள்ளுறோம். வகுத்து கொள்ளுகின்ற போது எங்களுக்கு அந்த வேலையை செய்வதற்குரிய நாட்களுடைய எண்ணிக்கை கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? சரி. அப்போ இந்த வினாவுக்குரிய விளக்கம் உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும். இது போன்ற வேறு வேறு வினாக்களையெல்லாம் நீங்கள் போட்டு அல்லது வேறு வேறு வினா பத்திரங்கள் பரீட்சை தாள்களில் இருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த முறையாக நீங்கள் செய்து பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். சரி. அப்போ இது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு நாங்கள் போகலாம். ரைட். அப்போ பொதுவாக இப்போது நாங்கள் படிக்கின்ற விடயம் வந்து பகுதி ஒன்று உங்களுக்கு இலகுவாக்கக்கூடிய வழிமுறைகளாக இருக்கக்கூடும், வழிகாட்டியாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கிறோம். அடுத்தது, 3 தூண்களுக்கு இடைப்பட்ட தூரம் 80 மீட்டர் எனின் 6 தூண்களுக்கு இடைப்பட்ட தூரம் யார்? சரியா பிள்ளைகள்? 3 தூண்களுக்கு இடைப்பட்ட தூரம், 3 தூண்களுக்கு இடைப்பட்ட தூரம், 3 தூண்களுக்கு இடைப்பட்ட தூரம் 80 மீட்டர் எனின் 6 தூண்களுக்கு இடைப்பட்ட தூரம். ரைட். பாருங்கள். அப்போ முதல் பார்ப்போம், 3 தூண்கள், இவைதான் 3 தூண்கள். இந்த 3 தூண்களுக்கும் இடைப்பட்ட தூரம், 2 இடைவெளிகளுக்குரிய தூரம்தான் இந்த 80 மீட்டர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சரியா? அப்போ 3 தூண்கள் என்று சொன்னால் 2 இடைவெளிகள், 2 இடைவெளிகள் இருக்கும். இந்த 2 இடைவெளிகளுக்கு உரிய தூரம்தான் 80 மீட்டர். சரியா பிள்ளைகள்? இதை முதல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ. 3 தூண்கள் என்கிற போது அந்த 3 தூண்களை நாங்கள் சம இடைவெளிகளில் நட்டால் 3 தூண்களுக்கு இடைப்பட்டது 2 இடைவெளிகள். அந்த 2 இடைவெளிகளுக்கு உரிய தூர அளவு தான் 80 மீட்டர். சரியா பிள்ளைகள்? அப்போ இதில் முதலாவது தூணில இருந்து 3வது தூண் வரைக்குமான தூரம் வந்து 80 மீட்டர். அதாவது 2 இடைவெளிகளுக்குரியது, 2 இடைவெளிகளுக்குரியது 80 மீட்டர் என்றால் 1 இடைவெளிக்குரிய தூரத்தை காண்பதற்கு 80 மீட்டரை 2 வகுக்க வேணும். 80 2 வகுக்கிறோம். 2 வகுக்கிற போது எங்களுக்கு கிடைக்கும் 8 2 4 முறை 4 2 8. சரியா? 4 2 8. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம், 4 2 8, 8 கழித்தா 0. இப்போ இந்த 0 திறக்கிறேன், இங்கே 2 உள்ளடங்காது, ஆகவே இங்கே 0 போடுறேன். அப்போ 1 தூணுக்கு இடைப்பட்ட தூரம், அதாவது 2 தூண்களுக்கு இடைப்பட்ட 1 இடைவெளிக்குரிய தூரம், 2 தூண்களுக்குட்பட்ட 1 இடைவெளிக்குரிய தூரம் வந்து 40 மீட்டர். எத்தனை? 40 மீட்டர். சரியா பிள்ளையர்? அப்போ இந்த 40 மீட்டரை வைத்துக்கொண்டு இனி 6 தூண்களுக்கு இடைப்பட்டது, ரைட், 3 தூண்களுக்கு இடைப்பட்டது 2 இடைவெளிகள் என்றா, 6 தூண்களுக்கு இடைப்பட்டது பிள்ளைகள் 1 2 3 4 5 6, 6 தூண்களுக்கு இடைப்பட்டது, 5 இடைவெளிகள். பாருங்கள்,
ஐந்து இடைவெளிகள், ஆறு தூண்களுக்கு இடைப்பட்டது, ஐந்து இடைவெளிகள். ஒரு இடைவெளிக்குரிய தூரம் 40 மீட்டர். ஒரு இடைவெளிக்குரிய தூரம் 40 மீட்டர். சரியா பிள்ளைகள்? ஒரு இடைவெளிக்குரிய தூர அளவு எவ்வளவு பிள்ளைகள்? 40 மீட்டர். ஆகவே ஆறு தூண்களுக்கு இடைப்பட்ட ஐந்து இடைவெளிகளுக்குரியது, ஆறு தூண்களுக்குரிய ஐந்து இடைவெளிகளுக்குரியது பார்ப்போம். ஐ சைவர் சைவர், ஐந்தால 40 பெருக்கிறன், ரைட். ஐ நான்கு 20. அப்ப ஐந்து இடைவெளிகளுக்குரிய தூரம் வந்து 200 மீட்டர். எத்தனை மீட்டர் பிள்ளைகள்? 200 மீட்டர். சரியா பிள்ளைகள்? இது வந்து 200 மீட்டர். பாருங்கள், இடைவெளி காண்றது எப்படி? தூண்கள் எண்ணிக்கையில இருந்து 1 கழித்தால், இங்க வந்து 3 தூண்கள், 3 தூண்கள் எண்ணிக்கையில இருந்து 1 கழித்தால் இடைவெளிகள் 2, அதுதான் 2 இடைவெளிகள் என்று கண்டார். சரியா பிள்ளைகள்? இந்த 2 இடைவெளிகளுக்கும் உரிய தூரம்தான் 80 மீட்டர். 2 இடைவெளிகளுக்கும் உரிய தூரம்தான் 80 மீட்டர். ஆக இந்த 80 மீட்டருக்குரிய, இந்த 80 மீட்டருக்குரிய, 80 மீட்டருக்குரிய இடைவெளிகள் 2. ஒரு இடைவெளிக்குரிய தூரம் 80 மீட்டரை 2 வகுக்கிற போது 40. ஆக இந்த ஒரு இடைவெளிக்குரிய தூரம்தான் 40 மீட்டர். ஒரு இடைவெளிக்குரிய தூரம்தான் 40 மீட்டர். இங்கே எங்களுக்கு கேட்கப்பட்டது பிள்ளைகள், 6 தூண்களுக்கு இடைப்பட்டது. 6 தூண்களுக்கு இடைப்பட்டது என்று சொன்னால், 6 தூண்களுக்கு இடைப்பட்டது என்று சொன்னால், அதாவது 5 இடைவெளிகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இடைவெளிகளுடைய எண்ணிக்கை காண்றதற்கு தூண்களினுடைய எண்ணிக்கையில இருந்தீங்க. இதில் காட்டியிருக்கிறேன், என்ன 3 தூண்கள், 3 தூண்களில் இருந்து 1 கழித்தால் 2, அந்த 2 தான் இடைவெளி. அதே போல 6 தூண்கள், 6 தூண்களில் இருந்து 1 கழித்தால் 5, அந்த 5 தான் இடைவெளிகள். ஆக ஒரு இடைவெளிக்குரியது 40 மீட்டர் என்றா, 5 இடைவெளிகளுக்குரியதை காணறதுக்கு 40 மீட்டரை 5 பெருக்கிக் கொள்ளுறோம். 40 மீட்டரை 5 பெருக்கிற போது 200 மீட்டர். ஆகவே 6 தூண்களுக்கு இடைப்பட்ட தூரம் 200 மீட்டர் என்று சொல்லி கிடைக்கும். சரியா பிள்ளைகள், ரைட். அப்போ இந்த விடயம் வந்து இந்த கேள்வி, அதாவது தூண்களுக்கு இடையில இடைப்பட்ட தூரத்தை காணுற முறை வந்து இப்போ உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கு. சரியா பிள்ளைகள், ரைட். சரியா, முதல் நாங்கள் நாட்கள் கண்டம், மனித நாட்களை வைத்துக்கொண்டு மனிதர்களால் வகுக்கிற போது நாட்கள் கிடைக்கும் என்று சொல்லி முதல் வினாவை பார்த்தோம். இப்போ வந்து தூண்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி தூரத்தை நாங்கள் இப்போது கண்டிருக்கிறோம். சரியா பிள்ளைகள், ரைட். இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள், அடுத்த வினாவை பார்க்கலாம். சரியா, 20 குறைவான இரட்டை எண்கள். சரியா பிள்ளைகள், 20 குறைவான இரட்டை எண்கள், ரைட். 20 குறைவான இரட்டை எண்கள் என்று சொல்கிற போது உங்களுக்கு தெரியும், 2, 4, 8, 10, 12, 14, 16, 18. 20 குறைவான, 20 வரையான என்ற வினா இல்லை. 20 வரையான என்று சொன்னால் 20 பேர். ஆனால் இங்கே 20 குறைவான, 20 குறைவான என்று சொல்லி கேட்கப்படுகிறது. அப்போ முதல் இரட்டை எண்கள் என்றா, ஒரு எண்ணை 2 வகுக்கிற போது, ஒரு எண்ணை 2 வகுக்கிற போது மிகுதி பெறாவிட்டால் அது இரட்டை எண். சரியா பிள்ளைகள், இதோட இன்னொரு விடயம், 2, 4, 6, 8 இவற்றோடு பூச்சியம், என்ன பூச்சியம் பிள்ளைகள் வடிவாக்கவனீங்கோ, பூச்சியம் 2, 4, 6, 8 ஆகிய இலக்கங்கள் ஒன்றினிடத்தில் அமையப்பெறுகின்ற, ஆகிய இலக்கங்கள் ஒன்றினிடத்தில் அமையப்பெறுகின்ற அனைத்து எண்களும், அவை ஈரிலக்க எண்களாக இருந்தாலும் சரி, மூவிலக்க எண்களாக இருந்தாலும் சரி, 4 இலக்க எண்களாக இருந்தாலும் சரி,
ஐந்து இலக்க எண்களாக இருந்தாலும் சரி, இந்த 0, 2, 4, 6, 8 ஆகிய இலக்கங்கள் ஒன்றினிடத்தில் அமையப்பெற பெருமாக இருந்தால், அமையப்பெற பெருமாக இருந்தால் அது வந்து இரட்டை எண் என்று சொல்லி இனங்கண்டு கொள்ளலாம். அதை வந்து இரட்டை எண் என்று சொல்லி, இரட்டை எண் என்கின்ற வகைக்குள்ள உள்ளடக்கலாம் என்று சொல்லி நாங்கள் இனங்கண்டு கொள்ளலாம். சரியா பிள்ளையர்? அப்போ இதை மறக்கக்கூடாது. இரட்டை எண்களை எப்படி இனங்காணுறது? 2, 4, 6, 8 பொதுவாக சொல்கிற விஷயம், 2-4 வகுக்கிற போது மிச்சம் பெறாட்ட அதுதான் இரட்டை எண். இங்கே வந்து வேறு, இப்போ நாங்கள் பிரித்து பெரிய எண்கள் 3 இலக்க எண்களோ 4 இலக்க எண்களையோ பிரித்து பார்க்கிறதுக்கு முதல் இந்த இலக்கங்கள் ஒன்றினிடத்தில் அமையப்பெறுகின்றனவா, அப்படி பார்த்தால் எங்களுக்கு விடை கிடைக்கும். எனவே அதை மறக்கக்கூடாது. 0, 2, 4, 6, 8 ஆகிய இலக்கங்கள் ஒன்றினிடத்தில் அமையப்பெறுகிற போது அவை இரட்டை எண்களாக இருக்கும். சரியா பிள்ளையர்? இது உங்களுக்கு தரப்படுற ஒரு பொதுவான விளக்கம். சரியா பிள்ளையர்? ரைட். இப்போ பாருங்கள், ரைட், இங்கே பார்க்கலாம். 20-லும் குறைவான இரட்டை எண்கள் என்கிற போது 20 இதற்குள்ளே உள்ளடக்கப்படாது. காரணம், 20 வரையான இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை என்று கேட்காமல், 20-லும் குறைவான இரட்டை எண்களினுடைய கூட்டுத்தொகை என்று சொல்லி இங்கு கேட்கப்படுகிறது. ஆகவே அங்கே 20 வராது. சரியோ பிள்ளைகள்? ரைட், பாருங்கள். சரியா? அப்போ நாங்கள் இதில் என்ன செய்யலாம்? இவற்றை கூட்டுறோம். சரியா? இவற்றை கூட்டினால் எங்களுக்கு இதனுடைய விடை இலகுவாக கிடைக்கும். சரியா? பாருங்கள், 2, 4, 6, 6, 12 12 மட்டும் 20 20, 0, 20 20 2, 22 போட்டு 2 மிகுதி. சரியா? 2 மிகுதி. இப்போ இந்த 2 இது இந்த 1 கூட்டுறோம். 2 1 3, 3 1 4 எத்தனை வருது? 42. இனி இங்கே எஞ்சி இருக்கிற மீதியை கூட்டுறோம். 4, 6, 10 10 மட்டும் 18 போட்டு 1 மிச்சம். 10 மட்டும் 18 அதற்கு 8 போட்டு 1 மிகுதி. அந்த 1 இதோட சேர்க்கிறோம். 1 1 2, 2 1 3, 3 1 4 ரைட். அப்போ இங்கே வந்து 48. இதில் 42, இங்கே 48. அப்போ 48-ம் 42-ம் எத்தனை கூட்டிவிட்டால் அதனுடைய விடை எங்களுக்கு கிடைக்கும். சரியா? பாருங்கள், எங்களுக்கு அது கிடைக்கும். சரியானே? அப்போ இப்படி நாங்கள் இலகுவாக நாங்கள் இதை கூட்டி கண்டுகொள்ள முடியும். சரியானே? இங்கே பாருங்கள், அப்போ இதில் வந்து 2 முதல் எண் ஏன்னா முதலாவது இரட்டை எண் வந்து 2. இப்படியே 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 என்ற அடிப்படையில் நாங்கள் இதை பார்த்திருக்கிறோம். சரி, இந்த 20-லும் குறைவான இரட்டை எண்கள் வந்து 1 என பாருங்கள் எத்தனை இருக்குன்றதை நாங்கள் பார்க்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சரியா? எத்தனை இருக்கு? 9 இருக்கு. 9 இலக்கங்கள். ரைட். எதற்கு உட்பட்டது கேட்கப்படுது? 20-க்கு உட்பட்டது. ரைட். 20-லும் குறைவான இரட்டு எண்கள் எத்தனை இருக்கு? 9. சரியா பிள்ளைகள்? இந்த 9 இரட்டு எண்களினுடைய கூட்டுத்தொகையை நாங்கள் இப்படி கூட்டி கண்டிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்த்து கொள்ளலாம். சரி, இங்க பாருங்கள், 4வது வினா. மோட்டார் வண்டி ஒன்று 200 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு, 200 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு 20 லிட்டர் எரிபொருள் தேவை. எத்தனை லிட்டர்?
20 லிட்டர். இந்த 20 லிட்டரை பயன்படுத்தி 20 லிட்டர் எரிபொருளையும் 20 லிட்டர் எரிபொருளையும் பயன்படுத்தி 200 கிலோமீட்டர் தூரம் வரை நாங்கள் பயணிக்கலாமா? ரைட், மோட்டார் வண்டி பயணிக்கும். சரியான பிள்ளைகள், மோட்டார் வண்டி ஒன்று என்ன, மோட்டார் வண்டி ஒன்று 200 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு 20 லிட்டர் எரிபொருள் தேவை. 90 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு வேண்டிய எரிபொருளின் அளவு யார்? 90 கிலோமீட்டர் தூரம், 90 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு வேண்டிய எரிபொருளின் அளவு யாது? சரியா? அப்ப இங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, 1 லிட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் போகிறது, எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணிக்குது என்றதை பார்ப்போம். சரியானே? அப்ப 200 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு 20 லிட்டர் எரிபொருள் வேணும். 20 லிட்டர் எரிபொருள் வேண்டும். சரியானே? 20 × 10 தான் 200. 200. ஆக 20 × 10 = 200 என்று சொன்னால், இப்போ நாங்கள் இந்த 20 நாங்கள் 200 கிலோமீட்டர் வரை பயணிக்கிற 20 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்துகிறோம். 200 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறதுக்கு, ரைட். அப்போ 1 லிட்டர் எரிபொருளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் இந்த மோட்டார் வண்டி பயணிக்கும் என்றதை நாங்கள் பார்க்க வேணும், ரைட். அப்போ பார்க்கலாம், எப்படி இந்த 200 கிலோமீட்டரை 20 வகுக்கிறோம். 200 20 வகுத்து கொள்ளலாம், ரைட். பாருங்கள், 10 × 20 இல்லை, ரைட். அப்போ 2 இல்லாதபடியா இந்த பூஜ்ஜியத்தை இதோட சேர்க்கிறோம். அப்போ 20 வந்து 1 முறை, எத்தனை முறை பிள்ளைகள், 1 முறை. ஓர் சைவர் சைவர் ஓர் டெண்டு டெண்டு. அப்போ இப்போ கழிக்கிறோம் பூஜ்ஜியம், இந்த பூஜ்ஜியத்தை திறக்கிறோம். பூஜ்ஜியத்துக்குள்ளே 20 இல்லை, ஆகவே இதில் பூஜ்ஜியத்தை போட்டுக்கொள்கிறோம். அப்போ எத்தனை முறை வருகிறது, 10 முறை. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலில் 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யுது. 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யுது இந்த மோட்டார் வண்டி வந்து. 1 லிட்டர் பெட்ரோல் என அல்லது எரிபொருள், 1 லிட்டர் எரிபொருளில் 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும். ஆக 90 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு 90 கிலோமீட்டர் என்றது இந்த 10 கிலோமீட்டர் 9 மடங்கு. எத்தனை மடங்கு பிள்ளையர், 9 மடங்கு. அதை எப்படி காணலாம், இப்போ 90 கிலோமீட்டரை 10 கிலோமீட்டரால் வகுத்தால், 9 முறை வரும் பாருங்கள். அதாவது 90 கிலோமீட்டரை 10 வகுக்கிற போது 9 முறை வரும், 9 முறை வரும், ரைட். அப்போ 9 லிட்டர், அதைத்தான் 9 லிட்டர் என்றோம். 1 மடங்குக்கு 10 கிலோமீட்டர் என்றால் 9 மடங்குக்கு 9 லிட்டரில் 90 கிலோமீட்டர் பயணிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஆக இதை எதிர்மாற்றி பார்க்கிறோம், எப்படி 90 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும், 9 லிட்டர் எரிபொருள் வேண்டும், 9 லிட்டர் எரிபொருள் வேண்டும். சரியான பிள்ளைகள், அப்போ 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறதுக்கு 1 லிட்டர் எரிபொருள் வேண்டுமாக இருந்தால், 90 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறதுக்கு 10 × 9 = 90 ஆகவே தேவையான ஒரு எரிபொருளும் 9 மடங்குகளால் அதிகரிக்கும். 1 × 9 = 9. ஆக 9 லிட்டர் எரிபொருளிலே 90 கிலோமீட்டர் தூரம் வர இந்த மோட்டார் வண்டி பயணிக்கும். சரியா பிள்ளைகள், இதை திரும்ப சொல்றேன் பாருங்கள், மோட்டார் வண்டி 200 கிலோமீட்டர் தூரம் செல்றதுக்கு 20 லிட்டர் பெட்ரோல் வேணும். அப்போ 20 லிட்டர் எரிபொருளில் 200 கிலோமீட்டர் என்றால் 10 லிட்டரில்
20 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும். 10 லிட்டரில் 20 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும். 10 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் தூரம் என்றால் 1 லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் தூரம். சரியா பிள்ளைகள்? 1 லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் தூரம். 1 லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்குது என்று சொன்னால், ரைட், 1 லிட்டர் 10 கிலோமீட்டர் என்றால் 90 கிலோமீட்டர் என்றது 10 9 மடங்குகளாக இருக்கிறது. ஆகவே 1 லிட்டர் பெட்ரோலும் இங்கே எரிபொருளும் இங்கே 9 மடங்குகளால் அதிகரிக்கும். 1:10 9:90 என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை கண்டுகொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் இந்த வினாக்கள் ஏன்னா எங்களுக்கு பகுதி ஒன்று இடம்பெறுகிற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையினுடைய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பகுதி ஒன்றில் இடம்பெறுகிற வினாக்கள் சம்பந்தமான சில விடயங்களைத்தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த மோட்டார் வண்டி பயணிப்பதற்கு தேவையான எரிபொருளினுடைய அளவை நாங்கள் இப்போ கண்டிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அந்த வகையில் 4 விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் பார்த்துருக்கிறோம். அந்த 4 வினாக்களும் உங்களுக்கு பயனுடையதாக அமைந்திருக்கும். இவை போன்ற பல்வேறுபட்ட வினாக்களோடு உங்களை சந்திக்கிறேன் பிள்ளைகள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.